அது பென் ஸ்டாண்ட் வித் மொபைல் ஹோல்டர். இது இது உங்களுக்கு வந்து டிஸ்பென்சர் அந்த ஹேண்ட் வாஷ் பண்ணுவாங்க, ஹேண்ட் வாஷ் பண்றதுக்கு. இது உங்களுக்கு சோப் பாக்ஸ், உங்களுக்கு சோப் பாக்ஸ் செம்மையா இருக்கு. இது இது உங்களுக்கு காஃபி மக் ப்ரோ. இது பெரிய சைஸ், சின்ன சைஸ் உங்களுக்கு பின்னாடி இருக்கு. ஓகே, இது சின்ன சைஸ், இது வந்து சின்ன சைஸ் குட்டி சைஸ்ல. ஓகே, இது என்னது ப்ரோ? உங்களுக்கு உங்களுக்கு வந்து பவுல் அண்ட் ஸ்பூன், பவுல் அண்ட் ஸ்பூன் இதுல பெரிய சைஸ் வேணும். ஓகே, அடுத்தது அதுவும் சின்ன மக் தான், சின்ன மக். அது பெருசு தான். இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இது ஷெல்லு, மற்றபடி எதுனா இது ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸு, இதை வச்சு சும்மா வேஸ்ட் மெட்டீரியல் வச்சு ஒரு கிட்டார். அவ்வளோதான். உங்களோட காண்டாக்ட் நம்பர் சொல்லுங்கள் ப்ரோ. என்னோடய காண்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 9797893515. ஓகே ப்ரோ. இப்போ இந்த ஒரே ஒரு மெட்டீரியல் மட்டும் பண்ணுறீங்களா தொட்டாங்குச்சியில்? ஆமாம் ப்ரோ. இப்போது எத்தனை நாள் ஆகும் ஒரு ஒரு இது பண்ணுறதுக்கு உங்களுக்கு? இப்போ இது பார்த்தீங்கன்னா நாங்கள் நைட்டில் ஃபுல்லாக ஊற வச்சுருவோம், ஷெல் ஃபுல்லாக ஊற வச்சு காலையில் எடுத்து ஃபுல்லாக ரப் பண்ணிட்டு இது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு எம்எல் ஷீட்டில் ஃபினிஷிங் கொடுக்கணும். இதை ஃபினிஷ் கொடுத்துட்டு மற்றபடி இதை ஸ்டிக் பண்ணுறது தான். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக வேஸ்ட் உங்களுக்கு அந்த சானிடைசர் டப்பா இருக்குல்ல, அதை கட் பண்ணி உள்ளே ஃபுல்லாக ஸ்டிக் பண்ணணும். இதில் மெயின் இது என்னென்னா உங்கள் வாட்டர் லீக் இல்லாமல் பண்ணுவோம், அதுதான் முக்கியமான விஷயம். இதில் வந்து வாட்டர் லீக் ஆகாது, ஆகாது. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓ, உள்ளே வந்து இது பண்ணியிருக்கீங்க. ஆ, ஏன்னா அந்த ஹப்பு லாக் பண்ணணும் அப்படின்னா அப்படிதான். ஓ, ஸோ வேறு என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க? இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேண்ட் கிராஃப்டட் டிஸ்பிளே நிறையா இருக்குது. இப்போ அது எப்படின்னா எக்ஸ்ப்ளோஷன் பாக்ஸ், சாக்லேட் எக்ஸ்ப்ளோஷன் பாக்ஸ், ஃபோட்டோ எக்ஸ்ப்ளோஷன் பாக்ஸ், கார்ட் பாக்ஸ் அந்த மாதிரி நிறையா இருக்குது. கிஃப்ட் ஓரியண்டடாக, கிஃப்ட் ஓரியண்டடாக ஃபுல்லாக ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கீங்க. கிஃப்ட்ன்றதை தாண்டி கஸ்டமைஸ்டுன்றது தான் மெயினான விஷயம் வந்துட்டு. உங்கள் இதை பண்ணிட்டுருக்கீங்களே, இதோட நேம் என்ன சொல்லுவீங்க, உங்களோட பிராண்டுனா என்ன சொல்லுவீங்க? பென்சில் க்ளோஸ் அப்படின்னு வச்சுருக்கோம். எங்களோட ஃபஸ்ட்டு டிஷர்ட் இது தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹேண்ட் கிராஃப்ட் கஸ்டமைஸ்டு கிஃப்ட் ஃபுல்லாக ஃபுல்லாக உங்களுக்கு ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ்ல தான் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் ப்ராடக்ட். இப்போ கஸ்டமர்கிட்ட நாங்கள் ரெடி பண்ணிட்டு இதை வாங்கிக்கோம்னு சொல்றது இல்லை, உங்களோட தாட் நாவோ அதான் எங்களோட என் ப்ராடக்டாக இருக்கும். ஓகே, இதெல்லாம் வந்து ஒரே தொட்டியில் பண்ணுறீங்களா எப்படிவோ, ஒரே இந்த இதுல பண்றீங்களா எப்படிவோ, இந்த அதாவது இந்த ஜாயினிங்லாம் இதெல்லாம் பண்றீங்களா? இது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு இது வந்து கோகனட்ஷில் தான் ஃபுல்லாக அது தெரியுது ப்ரோ. அது ஜாயினிங் ஆகுதுல்ல இந்த இடத்துல வந்து ஃபியூஸ் பண்ணுறது அப்படின்னு அதுக்கும் தனியாக க்ளூஸ் இருக்குது ப்ரோ. அது மேலே அந்த கோகனட் ஹஸ்க் போட்டு அதை கவர் பண்ணணும். நீங்கள் நார்மலாக ஓட்டினீங்கன்னா அது நிற்காது, இல்லை ஃபெமிக்கல் போகிறா அந்த மாதிரி ஏதாச்சும் ட்ரை பண்ணிங்கன்னா நிற்காது. அதெல்லாம் இந்த ஃபுட் மெட்டீரியல்னால நீங்கள் வார்னிஷோ ஷைனிங் வேணும் அதெல்லாம் கொடுக்க முடியாது. ஏன்னா சாப்பிட்ற போகுது இது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஆயிலே செட் பண்ணலாம். பேக்ரவுண்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா கூட தெரியும். இல்லை ப்ரோ, இங்கே கேட்டது பிளாக் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பிளாக் வீட்டில் வச்சோம்னா நல்லா இருக்கும். அதே போல போட்டுருவாங்க.